பாருங்க என்ன அழகா அது முடியுது பாருங்க. ஆண்டவர் சொல்றான், இந்த ஜனங்களுக்காய் நான் செய்ததை எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் ஒரு நிமிஷம் கூட இந்த மாதிரி நமக்கு விரோதமாய் இருக்கிற சமூகத்திற்குள்ளாய் நாம் வாழவே முடியாது. ஒவ்வொரு நாளும் கிருபைகள், ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள், ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை நாம் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது திவ்ய காட்சியா இருக்குது. ஒரு மனுஷன் பாருங்க, அவனே ஒண்ணுமே இல்லை, அவன் தலைவன், அவன் கவர்னர், அவன் பணம் படைத்த ஒரு கூட்ட மனிதர்களுக்கு அவ்வளவு தைரியமா நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். இவனாவது அவங்க கிட்ட போய் ஏதாவது வாங்குறானா? வாங்குவதே இல்லை. இவன் வந்து தன்னை ஒடுக்கி கொண்டு ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அது எவ்வளவு கடினமான ஒரு காரியம் தான். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற நல்லாண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வசனங்கள் எங்களோடு பேச வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எங்களோடு பேசும் இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதி கொடுத்திருக்கிறீர்கள். எழுதப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய இதயத்திலே ஆண்டவரே வணையப்பட்ட வார்த்தைகளாய் மாற்றும். ஆண்டவரே எங்களுடைய சரீரம் ஆத்துமா எல்லாவற்றையும் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ரீமாடல் பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லாம் கூடும் இந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி உண்டு ஆண்டவரே. இந்த வார்த்தைகளினாலே உலகங்கள் உருவாக்கப்பட்டது சுவாமி. இந்த வார்த்தைகளினாலே ஆண்டவரே மனிதர்கள் மாற்றப்பட்டார்கள் சுவாமி. இந்த வார்த்தையினாலே மனிதர்கள் பிழைக்கிறார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம் சுவாமி. அந்த வார்த்தைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும், நாங்கள் பிழைக்க வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும். இந்த கிருபை எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்லபிதா. நெகேமியாவின் புத்தகத்திலே திவ்ய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளியிலிருந்து நெகேமியாவுடைய அந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் போது நமக்கு திவ்ய காட்சிகளாய் இருக்காது. அங்கு வந்து ஆடல் பாடல்களை நாம் பார்ப்பதில்லை, அங்கு வந்து விருந்தோம்பல்களை பார்ப்பதில்லை. ஹோலி மாதிரி ஒரு கூட்டமான ஜனங்கள் ஆடிக்கொண்டு ஓடிக்கொண்டு வண்ணங்களை அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் தூவி மகிழ்வான இடங்களை நாம் பார்க்கவில்லை. என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? மிகுந்த நடுக்கத்தோடும் பயத்தோடும் தேவனையே நோக்கி கொண்டு தங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கடவுளுடைய ஊழியத்தை செய்யும் மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து திவ்ய காட்சியா? திவ்ய காட்சி தான். ஏன் சொல்றேன்னா, இவங்க வந்து ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதினாலே அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆண்டவருடைய ஆலயத்தை அவர்கள் கட்டாமல் இருந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் வருமா? வராது. அப்போ கடவுளுடைய ஆலயத்தை கட்டும் மனிதர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது அல்லவா? அந்த மாதிரி சில பேர் இருக்கிறதை நான் பார்த்திருக்கேன். நிறைய ஊழியர் செஞ்சா நிறைய கடவுளை நேசித்தா பிரச்சனைகள் நிறைய வரும், அதனால அதிகமாய் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி விலகி இருக்கும் மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். இவர்கள் விலகி போனால் இந்த மாதிரி நடுக்கத்தோடு இவர்கள் வந்து தங்களுடைய ஊழியங்களை செய்யணும்னுட்டு அவசியம் இல்லை. ரொம்ப சந்தோஷமாயிருக்கலாம், சமாதானமாயிருக்கலாம். ஏன் வந்து துணிந்து பிரச்சனை வரும் என்று தெரிந்து இந்த மாதிரி ஒரு காரியத்திற்கு அவர்கள் வருகிறார்கள்? எனக்கு ஒரு அருமையான மிஷினரி சகோதரி தெரியும். அவர்கள் சூடானிலே போய் வந்து வேலை செய்தார்கள். அங்கு வந்து உங்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக எல்லா மருத்துவர்களையும் கொன்று குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து பயந்து போய் வேற வழி இல்லாம வர வேண்டியதாயிடு. எவ்வளவோ நெருக்கடிகள், எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ அன்சர்டனிட்டி இல்லையா? இதையெல்லாம் தெரிந்தும் சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக மனிதர்கள் போகிறார்கள். அது திவ்ய காட்சியாய் மாறிவிடுகிறது. அது பரலோகத்திலே திவ்ய காட்சியாய் இருக்கிறது. ஏன்? ஏனென்றால் அவர்கள்
தங்கள் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறார்கள். அவரை அறிந்திருக்கிறதுனாலே பாடுகளை சகித்து இருக்கிறார்கள். தேவனுக்காக பாடு அனுபவிப்பதை பாக்கியமாய் கருதி அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாய் நம்முடைய இதயம் ஆத்துமா நினைக்கிறது. அதனாலதான் வந்து ஆண்டவருக்காக இந்த மாதிரி ஒரு ரிஸ்கோட ஒரு காரியத்தை செய்வது தேவ தூதர்களுடைய பார்வையிலே, பரலோகத்தில் இருக்கும் பரிசுத்தவான்களுடைய பார்வையிலே திவ்ய காட்சியா இருக்கிறது. அந்த இடத்திலே தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதனாலே, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதனாலே நமக்கு கூட நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத பயங்கரமான குற்றச்சாட்டுகள், வேதனையான பாதைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வருது. இது வந்து வெளியில இருக்கும் மனிதர்களால மட்டுமா வருகிறது? இல்லை, நம்மோடு கூட இருக்கும் சில, அதாவது அதிகமாய் முதிர்ச்சி அடையாத விசுவாசிகள், இன்னும் ஆண்டவரை அதிகம் தெரியாத கிறிஸ்தவர்கள், இந்த மாதிரி மனிதர்களாலேயே நாம் தாக்கப்படுகிறோம். சில நேரத்துல தாக்குதல் எப்பொழுதும் எப்பவும் வரும் என்பதிலே சந்தேகம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. இது தேவனுடைய அன்பினாலே நிறைந்திருக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே திவ்ய காட்சியால் மாறிவிடுகிறது. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனாலும் இவங்க இந்த எதிரிகளை எல்லாம் வந்து கட்டுவதை இடித்து போட்டு விடுவார்கள். என்ன பிரச்சனை? நம்ம வந்து ரொம்ப எளிமையான ஜனங்களா இருக்கிறோம், நமக்கு வந்து அவ்வளவா சப்போர்ட்டே இல்லை, எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களா இருக்கிறோம், நமக்கு உதவி செய்கிறேன்னு சொன்ன ராஜா எங்கோ இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கும் அதிக பலம் கொண்டவர்கள் வேணுகிட்டே வந்து அப்படி பயமுறுத்துகிறார்கள், இப்படி பயமுறுத்துறாங்க, இதை அழித்து போடுவோம் என்று சொல்லுகிறார்கள், ஒரு நரி ஏறி போனா விழுந்து போயிடும் சொல்றாங்க. இப்படியெல்லாம் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இந்த வேதனையான, எதற்காக நான் இதையெல்லாம் கட்டி கொண்டிருக்கிறேன்? பரலோகத்தின் ராஜ்யத்தை நான் கட்டும் போது சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு பயம் அல்லவா வர வேண்டும்? இவர்கள் யாருக்கும் பயமே இல்லை, தேவனை அறிகின்ற அறிவும் இல்லை. இவர்கள் வந்து தேவனை சதா காலம் நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இருக்கிறது. என்னை வந்து தாக்க வருகிறார்கள், என்னை குத்த வருகிறார்கள், என்னை வேதனைப்படுத்த வருகிறார்கள். இப்படி வந்து நம்முடைய மனம் வந்து அதிகமாய் பேதலித்து போய்விடுகிறது. சில நேரங்களிலே இந்த பேதலித்த மனம் ஆண்டவருடைய சமூகத்திலே உத்தமமாய் இருந்து சந்தோஷமாய் அந்த பாடுகளை சகித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இந்த மாதிரி பேதனை நிறைந்ததினாலே, பேதலித்து போனதினாலே அது மற்றவர்களை அதிகாரம் செய்யக்கூடியதாகவும், மற்றவர்களை வந்து ஆளுகை செய்யக்கூடியதாகவும், மற்றவர்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய மனிதர்களாய் மாற்றி விடுவார்கள். நன்றாக கவனிங்க. ஊழிய காரியத்திலே, ஊழிய பாதையிலே பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனைகளை சில கூட்ட மனிதர்கள் சந்தோஷமா எதிர்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக, ஆண்டவரே உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், நேசிப்பதினால எங்களுக்கு பிரச்சனை வருகிறது போல இருக்கிறது, அதை வந்து சந்தோஷமாய் நினைக்கிறோம், இது எல்லா பிரச்சனை இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை வந்து நீ பாதுகாத்து, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய கரியரை எல்லாவற்றையும் பாதுகாத்து எங்களை நல்ல இடத்துல கொண்டு போய் விடுவீர் என்று நம்பிக்கை இருக்கப்பா. எங்களை என்ன உங்களுடைய வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், வார்த்தையினாலே உருவாக்கின தேவன், இந்த மாதிரி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கு, அவர்களும் வந்து ஊழியத்தை செய்வதற்காக வந்தவர்கள் தான், கட்டுவதற்காக வந்தவர்கள் தான், ரிஸ்க் எடுப்பதற்காக வந்தவர்கள் தான். ஆனா இங்க வருகிற பிரச்சனையை பார்த்த உடனே இந்த முதல் கூட்ட மக்கள் மாதிரி பண்ணாம வேறு மாதிரி பண்றாங்க. பிரச்சனைகளின் வெளிப்பாடு எப்படி வெளிவருகிறது என்பதை வைத்துதான் அந்த மனிதனுடைய இதயத்துல எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு ஊறி இருக்கிறது என்பது தெளிவாக இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடுக்கமான ஒரு சூழ்நிலையிலே, இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ல தேவனுக்காக வந்த மனிதர்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட பிரிவினைகள் வருகிறது என்று பார்க்க போகிறோம்.
நெகேமியாவின் புத்தகம் 5வது அதிகாரம் முழுவதுமாய் 2 பேர் வாசிக்கும். நெகேமியா 5வது அதிகாரம். ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அது என்னவென்றால், அவர்களில் சிலர், நாங்கள் எங்கள் குமாரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்க நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார். வேறு சிலர், எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்களையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்ச தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர், ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும், எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள். அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை கூடி வரச் செய்து, அவர்களை நோக்கி, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா? இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாயிருந்தார்கள். பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம்? இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒளிவு தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 101 விதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்து விட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணையிடுவித்துக் கொண்டேன். நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு, இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர். இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். நான் யூதா தேசத்திலே அதிபதியாக இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20வது வருஷம் தொடங்கி அவருடைய 32வது வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாக இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் ராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததனால் இப்படி செய்யவில்லை. ஒரு வயலையாவது நாங்கள் கொல்லவில்லை. அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புரஜாதிகளிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள். நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம்
நானாவித திராட்சை ரசமும் செலவிழிந்தது. இப்படியெல்லாம் இருந்த போதும் இந்த ஜனங்கள் பட்டபாடு கடினமாக இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை இணைத்தருளும். ஆமே. இந்த இடத்துல நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும் ஒரு இதுல நெகேமியா எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாருங்க. இந்த வட்டிக்காக தன் ஜனங்களை, அதாவது தன்னுடைய சொந்த சகோதர இடத்துல வட்டிக்கு வாங்கின மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க, எவ்வளவு கான்ட்ராஸ்ட் இருக்கு. எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும் தான், நிறைய தேவைகள் இருக்கும், பணம் சம்பாதிக்க வேண்டும் தான், எப்படி சம்பாதித்தது. வேதனையிலே இவனை மாதிரி அவனுக்கும் வேதனை இருக்கிறது. சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் ரெண்டு பேருமே இருக்கும். நமக்கு வந்து வேதனைகள் நிறைந்து இருக்கிறது, சேலஞ்சஸ் ஜாஸ்தியா இருக்குது. தேவனுக்கு தேவனை வந்து நாம் தரித்துக் கொண்டு இருப்பதனாலே நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன, வெளியில இருந்து வருவதற்கு என்ன முடிவு, இது பிரச்சனை வர்றதுக்கு முடிவு, என்னிடத்துல கொஞ்சம் அதிகமா பணம் இருந்தால் என்னுடைய வேதனைகள் கம்மியா இருக்கும். ஏன், இடத்துல நிறைய பணம் இருந்தால் பிரச்சனை கொண்டு வருகிறவர்கள் பயந்து விடுவார்கள். அது உண்மைதான், இங்க கூட அப்படித்தான். நிறைய பணம் இருக்கிறது, பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், அவங்க இருந்தா அவங்களுக்கு வந்து எளிதாக ப்ரமோஷன் கிடைக்கிறது, அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. யாரும் வந்து அவர்களை சொல்ல, அது வேதத்திலே போட்டிருக்கு. ஐஸ்வர்யவானுக்கு அவனுடைய பணம் வந்து அரணான பட்டணம் என்று போட்டிருக்கிறது, மதில் என்று போட்டிருக்கிறது. அப்போ அந்த பணத்தை எப்படியாவது நம்ம சம்பாதிக்க வேண்டும் என்றால், நம்மிடத்தில் இருக்கும் பணத்தை நாம் தேவையுள்ளவர்களுக்கு வட்டிக்கு, அதிக வட்டிக்கு விட்டுட்டேன், அந்த வட்டியை வைத்து நம்முடைய பணத்தை அதிகப்படுத்தினால் நமக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்காது. இப்படி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். தேவனையே நோக்கி பார்த்து அவருடைய இதயத்திலே, அவருடைய கரத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்று நோக்கி பார்க்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். பணத்தை பெருக்கி அதன் மூலமாக இந்த பிரச்சனையில எல்லாம் வெளியிலிருந்து வரணும் அப்படின்னுட்டு மனிதர்கள் இருக்கிறார்கள். இது வந்து நெகேமியாவுக்கு கேட்ட போது மிகவும் மன விசனமாய் இருக்கிறார். நிறைய மனிதர்கள் நம்மை துன்பப்படுத்துகிறவருடைய அந்த நோக்கத்தை, அவர்களுடைய ஏன் அப்படி செய்யறாங்க என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது ஒன்று தெளிவாக தெரியும். அவர்கள் நிறைய பேரு தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார். யாரும் யோசிப்பதே கிடையாது. பயங்கரமான தீமைகள், யோசிக்க முடியாத அளவிற்கு வேதனை உண்டாக்கும் தீமைகள். ஆனால் தேவன் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்க வல்லவராகிறது. வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, எல்லா மனிதர்களுக்கும் வருகிறது. அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது அவர்களுடைய இதயத்திலே கோபம் வருகிறது. அந்த கோபத்தை யார் மேலாவது காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. யார் மேல காமிச்சா நமக்கு பிரச்சனை எதுவும் இல்லாம இருக்குமோ? எளிய மனிதர்கள், அதிக ஆதரவு இல்லாதவர்கள், பணம் இல்லாதவர்கள், இன்னொரு சகோதரர்கள் மேல அந்த பிரச்சனையை காண்பிக்கிறார். அத வந்து ரொம்ப பணம் படைத்தவர்கள் இடத்துல காமிக்க மாட்டாங்க இல்லையா, ஏன்னா பயப்படுவாங்க. அவர்கள் இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சா அவங்க பெரிய பெரிய ஆளுங்களை வச்சிருப்பாங்க. முதல்ல அந்த மாதிரி இவங்க குற்றச்சாட்டை எடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல எடுக்க மாட்டாங்க. இப்போ அவருக்கா நீங்க பண்றீங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆளாச்சே அப்படின்வாங்க. இன்னொரு எளிய தம்பதி, அவங்க பாவம், அவர்களுக்கு அதிகமாக ஆதரவு இல்லை. அவர்களுக்கு மேல நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நம்மளுடைய கோபம் கம்மியாகும், நம்மளுடைய எரிச்சல் கொஞ்சம் கம்மியாகும். இந்த மாதிரி என்ன, இதை வந்து யோசித்து பார்க்கிறார்களா அவங்க? அவன் அழகா நெகிமையா சொல்றான் பாருங்க. நீங்க வந்து தேவனுடைய நாமம் என்ன ஆகும் யோசித்து பாருங்க. நீங்க இந்த மாதிரி உங்களுடைய சொந்த சகோதரர்களையே காட்டி கொடுத்தா, உங்க சொந்த சகோதரர்களையே நீங்க துன்பப்படுத்தினா உங்களுடைய சாட்சி என்ன ஆகும்? நீங்கள் மகத்துவமான, நீங்கள் வழிபடுகிற தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு எதுவாகும் இல்லையா? யோசித்து பாருங்க. இப்படியெல்லாம் செய்யறாங்க, இந்த உலகத்தில் நடக்குது, நெகேமியாவுடைய நாட்களிலும் நடக்குது. ஆனா நெகேமியா வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றான் பாருங்க. புத்தி சொல்லி நல்வழிப்படுத்துகிறான், ரொம்ப கடுமையாக எடுக்கிறான், கடுமையாக இருக்கிறான். ஆனா அவங்க கூட மாறி தேவனுடைய ஜனத்திலே ஒன்றாய் மாறும். நானே வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறோம்.
எளிய ஏழை மக்களை வந்து நான் ஒடுக்கக்கூடாது, எளியவர்களை ஒடுக்கக்கூடாது, எளியவர்களை அவமானப்படுத்த கூடாது. ஏன்னா அவமானத்தின் மத்தியில் நாம் வாழ்கிறோம். நாமே நம்முடைய சகோதரர்களை அவமானப்படுத்தலாம். எப்படி நிந்தைக்குள் வாழ்கிறோம், நாமே நம்முடைய சகோதரர்களை வந்து நிந்தித்தால் எப்படி இருக்கும்? இதை வந்து தொடர்ந்து நம்முடைய இதயத்துல இந்த தாக்கங்கள் இயக்கங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு வந்து என்னதான் முடிவு? நமக்கு நெகேமியா மாதிரி நம்ம போகிற பாதையை வந்து சரியாய் உணர்த்தக்கூடிய தலைவர்கள் தேவை. எத்தனை பேர் வந்து தைரியமா இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் பண்ணுவாங்க பாருங்க, வட்டி வாங்குறவங்களை பார்த்து இது மாதிரி பண்றது தப்பு, திருப்பி கொடுங்க, முன்னாடி வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பணம் படைத்தவர்கள் தான் இவனுக்கு காணிக்கை தரணும் இல்லையா இந்த ப்ராஜெக்டுக்கு. ஆனா அதை பத்தி அவன் கவலைப்பட மாட்டேங்கிறான். வட்டி வாங்குகிறவர்கள் இடத்துலதான் தலைவர்கள் பயப்படுவாங்க, ஏன்னா வட்டி வாங்குற இடத்துல பணம் இருக்கும். நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேங்கிறான். ஏன், என்னது காரணம், ஏன் வந்து இந்த அறிவுறுத்தக்கூடிய அப்பழுக்கற்ற ஒரு தலைவனாக நெகேமியா திகழ்கிறான் என்றால், அவன் வந்து மனிதர்களை நோக்கி பார்க்காமல் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கான். பாருங்க என்ன அழகா அது முடிவு. பாருங்க ஆண்டவர் இடத்துல சொல்றான், இந்த ஜனங்களுக்காய் நான் செய்வதை எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் ஒரு நிமிஷம் கூட இந்த மாதிரி நமக்கு விரோதமாய் இருக்கிற சமூகத்திற்குள்ளாய் நாம் வாழவே முடியாது. ஒவ்வொரு நாளும் கிருபைகள், ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள், ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை நாம் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது திருதிய காட்சியா இருக்குது. ஒரு மனுஷன் பாருங்க, அவனே ஒண்ணுமே இல்ல, அவன் தலைவன், அவன் கவர்னர், அவன் பணம் படைத்த ஒரு கூட்ட மனிதர்களுக்கு அவ்வளவு தைரியமா நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். இவனாவது அவங்க கிட்ட போய் ஏதாவது வாங்குறானா? வாங்குவதே இல்லை. இவன் வந்து தன்னை ஒடுக்கி கொண்டு ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அது எவ்வளவு கடினமான ஒரு காரியம். எனக்கு ஒரு பெரிய போதகர் ஒருவர் ரொம்ப நாட்களுக்கு முன்பாக அவர் பேசும்போது அவர் சொன்னார், அவங்க வந்து ரொம்ப தாம்பிகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர் என்னிடத்தில் இப்படி சொன்னார், எங்களுக்கு வருகிற பணமெல்லாம், அந்த காலத்துல நான் இப்ப சொல்லல, வருகிறதெல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய் தான் நிறைய வரும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் வருகிறது என்றால் ஆயிரங்கள் வருவதில்லை அவருக்கு. 10 ரொம்ப எளிமையாய் வீட்டு வேலை செய்ய மனிதர்கள், ரொம்ப தங்களை வருத்தி கொண்டிருப்பவர்கள், வெயிலில் இருந்து உழைப்பவர்கள், அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு 50 ரூபாயில அதுல ஒரு 10 ரூபாய் எடுத்து ஆண்டவருடைய ஊழியத்துக்காக இந்த மாதிரி தாம்பிக வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அதையும் எடுத்துக்கிட்டு அவர்கள் வந்து தைரியமாக வந்து நிறைய, ஏன்னா அவங்க கிட்ட வந்து அந்த மாதிரி தாம்பிகமாய் வாழ்பவர்கள் இடத்துல போய் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தால்தான் எனக்கு பிரச்சனை கம்மியா இருக்குங்க, இல்லைன்னா எங்க வீட்டுல ரெயிட் வரும், எங்க வீட்டுல ப்ராப்ளம் வரும் அப்படின்னுவாங்க. என்னுடைய பணம் எனக்கு, எனக்கு வந்து இந்த ஊழியத்தை செய்வதனால எனக்கு, நேற்று உங்க எல்லாருக்கும் தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி செயின்ஸ் அவர்களுடைய நினைவு நாள், என்ன செய்தார் அவர், ஏழை எளிய மனிதர்களை வந்து அவர்களிடத்திலே பணம் அவங்க கொடுக்குற 10 ரூபாய் 20 ரூபாய் வைத்து ஆடம்பரமாய் ரொம்ப பாஷாய் வாழ்ந்து இந்த குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக நல்ல செக்யூரிட்டி எல்லாம் போட்டு உள்ள போய் அப்படியெல்லாம் பண்ணிருக்கலாம். அப்படி அவர் செய்யவில்லை இல்லையா. ஆண்டவருடைய ஊழியத்திற்காக எளிமையாக சென்றார். 30-40 வருடங்கள் அவர் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்திலே வார்க்கப்பட்டு போனார், கருகி போனார், அடையாளம் தெரியாமல் அவருடைய பிள்ளைகளோடு அவர் எரிக்கப்பட்டார். ஒரு பயங்கரமான ஒரு காட்சி இல்லையா. ஆனாலும் பாருங்க, அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து அவருடைய அன்புக்காக மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்பது ஒரு மெசேஜா இருக்கு பாருங்க. அவருடைய வாழ்க்கையே வந்து தேவனுடைய அன்புக்கு ஆண்டவர் வந்து பக்கம் பக்கமாய் நமக்கு அவருடைய வேதத்திலே அவர் நம்மை எப்படி நேசிக்கிறார் என்று காதல் கடிதங்களாக எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை,
எப்படி இந்த கடினமான பாதையிலே நான் போகிறேன் என்பது நான் அவருக்கு கொடுக்கும் கடிதங்களாக இருக்கிறது. வாழ்க்கையே கடிதம். நான் வந்து அந்த அப்போ வந்து அந்த அம்மா வந்து பேசுவதை நேற்று ஒளிபரப்பினார்கள். அவங்க சொல்றாங்க, அந்த கிளாடிஸ் அம்மா சொல்றாங்க, நான் வந்து இது ஒரு வேதனையான காரியம் எனக்கு, ஆனால் என்னுடைய இதயத்திலே இந்த கொடுமையான செயல்களை செய்தவர்களை நான் மன்னித்து விட்டேன். ஆண்டவருக்கு என்னுடைய கணவருக்கும் அவர் என்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் அவர் கொடுத்தார், எவ்வளவு நாள் அவர்களை கொடுத்தாரே என்று சொல்லி நன்றி பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆண்டவரை நேசிக்கிற மனிதர்கள் இருக்காங்க. கொஞ்சம் பிரச்சனை வந்தா போய் மற்றவங்க இடத்துல வட்டி வாங்குறது, மற்றவர்களை காட்டி கொடுக்கிறது, மற்றவர்களை இழிவாய் பேசுகிறது, இந்த மாதிரி வந்து தங்களுடைய இதயத்தில் இருக்கும் வேதனைகளை வெளிக்காட்டுபவர்களும் இருக்கிறார். எந்த நேரத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவமானப்படுத்தாலும் நிந்திக்கப்பட்டாலும் என்ன நடந்தாலும் சரி, எல்லாம் வச்சுட்டு நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நெகேமியாவும் நெகேமியாவோடு இருக்கிற இந்த ரெண்டு கூட்ட மக்களும் அதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதனாலதான் அவர் சொல்றோம், கடவுளை முன்னிறுத்தி நம்முடைய வாழ்க்கைகளை நம்ம வந்து சரியாய் நடத்திக்கிறோம். 99 வயது உள்ள ஆளர் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து மகா வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாய் உத்தமனாயிருன்னு சொல்றார். ஏன் 99 வயது இருக்கிறதுனால அவங்களுடைய இதயமெல்லாம் பக்குவப்பட்டு ரொம்ப அருமையாய் அவருடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லவே முடியாது. 99 வயதிலும் ஏமாற்றுபவர்கள் இருக்கிறார்கள், வேதனையை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள், கொலை செய்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரியெல்லாம் ஏன் ஏன் இந்த ஆண்டவர் அப்படி சொன்னார், நான் வந்து அவன் மகா சீமானா இருந்தான், அவனுக்கு எல்லா பாதுகாப்பும் இருந்தது, அப்படி இருந்தும் ஏன் வந்து சொல்றார், நான் மகா வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாய் நீ உத்தமனா இருந்தேன் ஏன் சொல்றாரு? ஏன்னா ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் அவங்க இள வயதா இருந்தாலும் சரி, முதிர் வயதாலும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எதிர்நோக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப அந்த பிரச்சனையை உத்தமமாய் எதிர்நோக்க வேண்டும். இந்த மாதிரி கீழ்த்தரமாய் எதிர்நோக்க கூடாது, கேவலமாய் எழுந்தக்கூடாது, கயமையோடு எதிர்நோக்க கூடாது, உத்தமர்களாய் எதிர்நோக்க வேண்டும். அந்த உத்தமத்திலே ஆபிரகாம் அவன் வந்து நிலை நிறுத்தும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறான். நாம் ஒவ்வொருவரும் வேதனைகள் வருமானால், துன்பங்கள் வருமானால், அந்த துன்பத்தின் நடுவிலே நாம் உத்தமமாய் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய உத்தமத்தை தேவன் நமக்கு கொடுக்கட்டும். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கை உத்தமம் நிறைந்ததாயிருக்கிறதை விச்சதெல்லாம் உண்மை நேசித்து உண்மையே நோக்கி என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் பிரச்சனைகளால் உமாலே சரியாகும் என்ற எண்ணம் எங்களுடைய இதயத்திலே இருக்கு. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்லதினா.